ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜந்தா டெய்லர் பேசுகிறேன். ரொம்ப நாளாக நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. அடிக்கடி நூல் கட் ஆகுது மிஷினில், தையல் லூஸாக வருது, டென்ஷனை எப்படி கலட்டிட்டு மாட்டுறது, அப்படி நிறைய டவுட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நான் வீடியோவில் டென்ஷனை கலட்டிட்டு நூல் எதனால் அறுந்து போகுது, அதுக்கு என்ன பண்ணணும், அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் போடலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள. நான் நூல் எதுக்கு அறுந்து போகுதுன்னா, டென்ஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நூல் அறுந்து போகும், ரொம்ப லூஸாக இருந்தால் லூஸ் தையல் வரும். ஆனால் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. மிஷினில் முக்கியமான பாகம் இந்த டென்ஷன் தான். டென்ஷனை இப்போ நம்ம கரெக்டாக எப்படி கலட்டிட்டு மாட்டுறதுன்னு சொல்லித்தரேன். இதை வந்து லெஃப்ட் சைடில் திருப்பினா திறக்கிறது, ஃப்ரண்ட்டில் திருப்பினா டைட் பண்ணுறது. இதுனா ஃப்ரண்ட் இப்படி பண்ணால் டைட்டு, அந்த சைடில் திருப்பினா லூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பேக் சைடில் திருப்பி லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணால் அப்படி லூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ண உடனே அந்த நட்டு வந்து போல்டு இப்படி கையில் கலண்டு வந்துடும், தனியாக கலண்டு வந்துடும். கலந்தாச்சு, இது தனியாக வச்சுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு பாகமாக எடுத்து நம்ம ஆயில் போடும்போதெல்லாம் இதில் ஆயில் கண்டிப்பாக போடணும். இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒன்று இருக்கும், இதுதான் நமக்கு டென்ஷனை டைட் பண்ண உதவுது. நமக்கு இந்த இந்த பார்ட்டெல்லாம் பத்திரமாக எடுத்து வச்சுக்கணும். இதில் ஒரு வாஷர் ஒன்று போட்டிருக்கு, இதை எடுத்துடணும். இந்த ரெண்டு பாகத்தையும் எடுத்துடணும். இதுக்கு நடுவில் தான் நூல் வர்றது. இதெல்லாம் ஒரு துணியை வச்சு கொஞ்சம் தொடச்சிடணும், பேஸ்ட் துணி வச்சு. அதில் அழுக்குங்கெல்லாம் டஸ்ட் எல்லாம் இருக்கும். நம்ம தச்சு தச்சு இது மாதிரி நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும். இந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ண வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஆயில் போட்டுட்டு டஸ்ட் எல்லாம் எடுக்கணும். இப்போ இது உள்ள ஃபஸ்ட்டு வந்து இதை போடுறோம். ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வரணும். முதல்ல இதை அப்படி போடணும், செகண்டு இதை போடணும், இது இப்படி ஆப்போசிட்டாக வரணும். ரெண்டு குண்டு கரெக்டாக அப்படி வச்சுக்கணும் டைட்டாக. அதுக்கப்புறம் அப்புறம் இதை போடணும். இந்த ரெண்டு கம்பிக்கும் உடுக்கில் ஊடால் இப்படி இருக்கும், இப்படி போட்டுறது. அதுக்கடுத்தால் இந்த வாஷரை போடணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கை போடுறோம். அதுக்கப்புறம் இதை வச்சு அதை மூடிடுறோம். நம்ம ஸ்ப்ரிங்கை போட்டு மூடிட்டு இதை வச்சு டைட் பண்ணிக்கணும். இதை அழுத்தி இப்படி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு டைட் பண்ணியாச்சு. இது நல்லா கரெக்டாக உள்ளே போகணும். அவ்வளோதான், டைட் ஆகிட்டு இனி நூல் போடணும். ஃபஸ்ட் இதில் போடணும், அப்புறம் இது ரெண்டு ஸ்ப்ரிங்குக்கு நடுவில் அப்படி போடணும். கரெக்டாக வருது, இப்படி நல்லா லூஸாக வரணும். கரெக்டாக இப்படி இழுத்து பார்க்கணும். அப்படி இழுத்து பார்த்தா லூஸாக கரெக்டாக வருது. டைட்டு நமக்கு தெரியும், அது டைட்டாக வந்ததுனா இழுக்க முடியாது. அப்போ தான் நூல் ஃப்ரீயாக வரும் நம்ம தைக்கும்போது. அப்புறம் இது உள்ள போட்டுருது. பாபின் கேஸில் நூல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நூல் இப்படி கரெக்டாக சுற்றி பாபின் கேஸில் டைட்டாக இருக்கணும். பாபின் கேஸில் லூஸாக இருந்ததுனால லூஸ் தையல் வரும். அப்போ இங்கே ஒரு சின்ன குட்டி நட்டு இருக்குது, அந்த ஸ்க்ரூவை வச்சு நல்லா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிடணும். இந்த நகத்தை வச்சு இப்படி பண்ணாலே கரெக்டாக ஆகிடும். இந்த நட்டு பாபின் கேஸில் லூஸ் தையல் வந்ததுன்னா இந்த நட்டு குட்டி நட்டை நம்ம டைட் பண்ணிடணும். டைட் பண்ணால் இதுலேருந்து டைட்டாக வரும் தையல். பாபின் கேஸில் இதுவும் லூஸாக வரணும், ரொம்ப லூஸ் வரக்கூடாது. ரொம்ப நீட்டமாகவும் நூல் விடக்கூடாது. போட்டுட்டு இப்போ கரெக்டாக வரும் தையல், ரொம்ப கரெக்டாக மாட்டியிருக்கோம். இடையில கட் ஆகாமல் இருக்குதா பார்க்கணும். தையல் நல்லா வந்து மேலே போடுற நூல் வந்து மேலே தெரியும், பாபின் கேஸில் போடுற நூல் வந்து அடியில் வரும்.
இப்படி எடுத்து கட் பண்ணிக்கிறோம். தையல் நல்லா கரெக்டாக இருக்கு. தையல் சரியாக வரட்டா இதே மாதிரி செய்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஜந்தா டெய்லரை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.